உலகத்துக்குரிய சகல மத குருமார்களே, கௌரவ உறுப்பினர்களே, ஸ்ரீலங்கா ஜனநாயகம் பொதுவுடைமை கோட்பாடு குடியரசாங்க வடமாகாண செயலாளர்களே, யாழ்ப்பாண மாவட்டத்திலே அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்களே, இராணுவ அதிபர்களே, திரு இளங்கோவன் அவர்களே, உத்தியோகத்தர்களே, அன்பே உருவான தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். ஆயுபோவன் சலாம் மலிக்கும். உலகத்திலே தெரிந்த முழு வரலாறுலே ஆதி காலத்திலே இருந்து இதுவரை சுதந்திரம் காப்பத்திற்காக, சுதந்திரம் வெற்றி கொள்ளத்திற்காக லட்சக்கணக்கம் வீரர்கள் அவர்கள் உடைய இரத்தமும் உயிரையும் அர்ப்பணிப்பு செய்துள்ளன. அதே போல் எமது தாய் நாட்டிலே 2000 வருடம் நீண்ட வரலாறிலே தேசத்தை காப்பாத்திக்காக, விடுதலை வெற்றி கொள்ளத்திற்காக அர்ப்பணப்பு செய்த வீரர்களுக்கு உங்களுடைய இதயபூர்வமான மரியாதையும் கௌரவமும் கொடுத்து வேண்டும். எங்கள் தாய் நாடு ஒரு சிறிய தீவு மாதிரி இருந்தாலும் அது அமைந்துள்ள முக்கியத்துவம் காரணத்தால் எப்பொழுதும் ஆக்கிரமிப்புக்கு முக கொடுத்தது. இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்த போர்ச்சுகீஸ், உள்ளாந்தர், ஆங்கிலேயர் கொள்ளைக்காரங்களுக்கு எதிராக செய்த போராட்டம் சம்பந்தமான எளித கவிதை எத்தனையோ எத்தனையோ. எமது நாட்டிலே சுதந்திரம் வெற்றி கொள்ளத்திற்காக சிங்கள தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் ஒன்றாக இருந்தனர். சுதந்திரம் எடுத்த பிற்பாடு 70 வருடம் முடிந்து விட்டது. இப்போது முந்தி மாதிரி வெளிய நாட்டில் இருந்து வார ஆக்கிரமிப்பு இல்லை. ஆயினும் எமது நாட்டு உள்ளே இருந்து வெளிய நாட்டுக்கு உதவி செய்த துரோகிகள் கண்டு முடியும். அது கவனத்துக்காக எடுக்க வேண்டும். எமது நாட்டிலே வீரர்களுக்கு மரியாதை பாராட்டம் செய்வதற்காக இருக்க அருமையான முறை என்ன? இன மத மொழி குல பேதம் இல்லாமே ஒரே ஒரு தாயுடைய பிள்ளைகள் மாதிரி ஒற்றுமையான இருந்தால் அதுதான் உண்மையான மரியாதை. நல்லாட்சியோடு நல்ல இணக்கத்துக்கு எங்களுடைய ஆதரவும் உதவியும் செஞ்சா அதே போன்ற வேறு விடயம் ஒன்றும் இல்லை. எதிர்வாத கரத்து விட்டுட்டு பாதிக்கப்பட்ட 1000 கணக்கு மக்களுடைய வாழ்க்கைக்கு நிவாரணம் செய்வதற்காக, துன்பப்பட்ட மக்களுக்கு ஆறுதலில் வழங்கு செய்வதற்காக, பொருளாதார அனுசரணை கொடுக்கறதுக்காக எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுப்பதற்காக இருக்கின்ற கடமை நிறைவேற்ற வேண்டும். கடந்த காலத்திலே நடந்து இழிவான செய்கைகள் மறந்து போக வேண்டும். புது உலகம் கட்டி இழிப்பதற்காக வேண்டிய ஊக்கம் தைரியம் கிடைக்க வேண்டும். கடந்த காலத்திலே நடந்த தவறுகள் அனைத்துக்கும்
மன்னிப்பு வழங்க வேண்டும். அடிப்படையான பிரிவினைவாத இனவாத கருத்துகள் இல்லாமல் போக வேண்டும். தனிநிலை, பொதுநிலை, மத்தியிலே நடுநிலை, மிதிமான கொள்கை என்னுடைய வாழ்க்கையிலே, அரசியலே, பொருளாதாரையிலே எல்லாத்திலும் இருந்தால் சுதந்திரம், மனித தன்மை மேலே தூக்கு வைக்க முடியும். இந்த நிகழ்வை இந்த மாதிரி ஏற்பாடு செய்வதற்காக ஊக்கம் செய்த அரசாங்க அதிபர்களுக்கு, உத்தியோகத்தர்களுக்கு, இராணுவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.